ஓகே கிட்ஸ்க்கு ஓகே பிடிக்கும்னு நினைக்கிறேன், பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஓகே பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், ரொம்ப டூ த்ரீ டைம்ஸாக பார்க்குற மாதிரி இல்லை. படம் சும்மா மக்காமிஷியாக இருந்தது, நல்லா இருந்தது, காமெடி ஃபன்லாம் சூப்பராக இருந்தது. பிரதர் சிஸ்டர் வார்னிங்லாம் சொல்லியிருந்தாங்க, கடைசியில் வந்துட்டு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க, பட் காமெடிக்கு வந்துட்டு இதுவே இல்லை, சூப்பராக இருந்தது. இதில் வந்து எல்லோரும் கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி ஆஸ் யூஷுவல் ஜெயம் ரவி அதுதானே சொல்லுவார் எப்போவுமே. ஓகே அதே தான் இந்த படத்துலேயும் சொல்லியிருக்கேன். இல்லை அவ்வளோனா இல்லை, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. பிரதர் அப்படின்ற அந்த வேர்டுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆச்சா அப்படின்றது டவுட்டு தான். ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம். இது வந்து அக்கா சென்டிமெண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருந்தது படம். ஸோ அக்கா இல்லாதவங்களுக்கு அந்த இதெல்லாம் எமோஷனலாக பார்க்கும்போது படம் நல்லா இருந்தது, நல்லா தான் இருக்குது. ஆ காமெடி இருக்குது, ஓரளவு காமெடி இருக்குது. ஒரு அக்கா தம்பி உறவு எப்படி இருக்குது அதை பற்றி நல்லா இருக்கு, இல்லை போர்லாம் அடிக்கலாம், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஜெயம் ரவி ஃபேன்ஸுக்கெலாம் நல்ல படம், புதுசாக எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் புரிஞ்சுதான், ஒரே ஒரு சாங் தாங்க இருக்கு, என்ன புரிஞ்சுதான்னு கேட்குறீங்க, அதே தான் ரிப்பீட்டு, வேற ஒன்றும் பெருசாக இல்லை, டூயட்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. ஓகே படம் ஒரு டைம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. கடைசியில் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒய்ஃபே சொல்கிற அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோதாங்க. சூப்பராக படம் வந்துட்டு உண்மையிலே கெத்தாக இருந்தது, மக்கா மிஷியாக இருந்ததுங்க. அங்கங்கே ரொம்ப கே இது கண்டினியூட்டியாகவே இல்லை, ரொம்ப கேப்பிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு, லேக் நிறையாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் முடிக்கணுமே முடித்த மாதிரி இருக்குது, கிளைமேக்ஸ் மாதிரி இல்லை, முடிக்கிறோம் படுத்து முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு பாட்டு மட்டும் 10 minutes லேட்டாக வந்தேன், ஸோ பார்க்க முடில, பட் நல்ல இதுவாக இருந்தது, காமெடியெலாம் நல்லா இருந்தது, படம் சூப்பராக இருந்தது. ஆமாம் அந்த ஒரு சாங் தான் நல்லா இருக்கு, வேற எந்த சாங்கே இல்லை அதில், மற்றபடி படம் சொல்லுவேன். காமெடி இருக்கும், ஏதாவது அவர் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவார், இதுலேயும் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வர கூட இருக்கவங்க கண்டிப்பாக பண்ணால் ஒரு நாள் டச்சாக இருக்கும், மற்றவங்களுக்கு எப்படி நம்மளுக்கு தெரியல, பட் நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்த்தா நல்லா இருக்கும், சும்மா பசங்களும் நல்லா போர் தான் அடிக்கும், எனக்கே கொஞ்சம் போர் ஆச்சு, ஃபேமிலியோட வந்தனால நல்லா இருந்தது. இப்போ சென்டிமெண்ட் சீன் ஓகே ஓரளவு நல்லா தான் இருந்தது, பட் காமெடி நல்லா எதிர்பார்த்தோம், காமெடி சென்டிமெண்ட் சீனில் கூட காமெடி கொண்டு வந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்ல ஃபேமிலி ட்ராமா, அது அவங்கவுங்களுடைய விருப்பம், பட்டு என்னுடைய பார்வையில் படம் நல்லா இருக்கும். ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அதுவும் அந்த இது கொண்டு வந்திருந்தாங்கல்ல, அந்த கேஷவ் கேஷவ் சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதில் எப்படி கொண்டு வந்திருந்தாங்கன்னா அந்த கடைசியாக காமெடி கொண்டு வந்து அந்த படத்தை என்ன காமெடி என்டர்டெய்னிங்காக இருந்தது, பட் அதான் விரும்பி பார்த்தோம். ஆஸ் யூஷுவல் எல்லோரும் திருந்த சீன் தானே சார் எப்பவுமே, ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே கிளைமேக்ஸ் ஓகே தான், நல்லா தான் இருந்தது, அதாவது ஒரு சென்டிமெண்ட்டாக டச் பண்ணுற மாதிரி எடுத்தாங்க, நல்லா தான் இருந்தது. நமக்கு தப்புன்னு வெளிப்படையா பேசுறோம், எனக்கு தெரிஞ்சு பெருசா இருந்தா போரிங் இல்லை, நல்லா இருக்கும்.